ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான். ஏன் இந்த வீடியோ நான் சொல்கிறேன்னா, நாமக்கல் மாவட்டத்தில் மிக அழகான ஒரு ஊர் தான் கொல்லி ஹில்ஸ். அதை பற்றி பார்ப்போம். வாங்க நம்ம நாமக்கல். நாமக்கல்ன்றது வந்து ஒரு அருமையான சுற்றுலாத்தலம். நிறைய கோயில், மலைக்கோட்டை, ஆஞ்சநேயர் கோயில், நரசிம்மர் கோயிலெலாம் இருக்குது. இருந்தாலும் கொல்லி ஹில்ஸை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்ச காரணம் என்னென்னு நான் உங்களை சொல்கிறேன். கொல்லி ஹில்ஸ் கடையேழு வள்ளலில் ஒருவரான வல்விலோரி மன்னன் ஆண்ட மலை தான் கொல்லி ஹில்ஸ். மிகவும் அழகான முறை அருமையான சுற்றுலாத்தலத்தில் ஒன்றாக இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில். என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2400 உயரம் கொண்டது இந்த மலை ஹில்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கொல்லி ஹில்ஸ் போகிற ரூட். கொல்லி ஹில்ஸோட அடிவாரம் வந்து காரவள்ளின்னு சொல்கிற இடம், சொல்லப்படும் இடம். காரவள்ளி தான் அந்த பிகினிங் பாயிண்ட். கிட்டத்தட்ட 70 கொண்டையூசி வளைவு, ஹேர்பின் பெண்டு கொண்ட ஒரே தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகபட்ச உயரமான மலைகள் ஒன்றானது நம்ம கொல்லிமலை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் பைக்கிள் ட்ரிப்ஸ் வந்து இல்லை அதிகமாக வராங்க. இந்த கொல்லிமலையோட வரைபடத்தை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. அடுத்து நம்ம கொல்லிமலை ஏறினோன்னா முதல் பாயிண்ட் வந்து சோளக்காடுன்ற இடம். சோளக்காட்டில் மிகவும் அருமையான ஒரு சந்தை இருக்குது. பழங்களுக்கான சந்தையே சோளக்காட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொலைநோக்கு கருவி ஒரு பார்வையும் இருக்குது. அடுத்து மெயினான ஏரியா என்னென்னு பார்த்தோம்னா செம்மேடு. செம்மேடு தான் நம்ம மெயினான ஏரியா. செம்மேட்டில் தான் அந்த வல்விலோரி மன்னனோட சிலை இருக்குது. கடையில் உள்ள ஒருவரான வல்விலோரி மன்னன் சிலை இருக்குது. கிட்டத்தட்ட 20 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கிற ஒரே இடம் வந்துட்டு கொல்லி ஹில்ஸ் சொல்லப்படுறாங்க. அது செம்மேட்டிலேருந்து ரொம்ப அருகாமையில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாவரவியல் பூங்கா. தாவரவியல் பூங்கா நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து 20 உயரத்தில் ஒரு கொரில்லா சிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பூக்கள் மரங்கள் எல்லாம் அருமையாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாசலூர்பட்டி படகீழம். வாசலூர்பட்டி படகீழத்தில் வந்துட்டு ரொம்ப அருமையாக போட்டிங் செய்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் விளையாடுற அளவுக்கு ஒரு பார்க்கும் இருக்குது. இங்கே போட்டிங் போகிறது ஒரு புதுவிதமான அனுபவம் தருது. இது வந்து செம்மேட்லேருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீக்குப்பறை காட்சி முனை. இது ரொம்ப அழகான ஒரு காட்சி முனையாக தெரியுது. இங்கேருந்து நம்ம சாயந்தர நேரத்தில் கீழே வியூஸ் பார்க்கலாம். காரவள்ளி, நாமக்கல் போன்றதை டைரெக்டாக பார்க்க வேண்டிய இடம். ரொம்ப அழகான மலை, கொல்லிமலையோட அழகாக ரசிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம நேராக செம்மேடு வரும். செம்மேட்டிலேருந்து நம்ம போக போகிற இடம் வந்துட்டு மாசிலா அருவி. கொல்லிமலையில் நிறைய காணப்படுற அருவியில் ஒரு முக்கியமான அருவி வந்து மாசிலா அருவி. வயதானவர்கள் போகக்கூடிய அருவி. அதிலேயே வந்துட்டு குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு பார்க் இருக்குது. இது வந்து மாசி பெரியசாமி கோவிலுக்கு அடிவாரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மருவி. நம்மருவி வந்து எப்படின்னா சோளக்காடு வழியே வர முடியும். மாசிலா அருவிக்கு முன்னாடி இருக்குது. அடுத்து நம்ம மெயினாக பார்க்க போகிற இடம் என்னென்னா அறப்பளீஸ்வரர் கோயில். இதுதான் வல்விலோரி மன்னன் கட்டின கோயில்னு சொல்கிறாங்க. சிவன் கோயில் நல்லா பிரசித்தி பெற்ற கோயில். ஆண்டுதோறும் மக்கள் இதுக்கு வந்து போகிறாங்க. இதில் என்ன சிறப்பான ஒன்று இருக்குன்னா, இங்கே தாங்க ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி இருக்குது. கிட்டத்தட்ட 1000 படிக்கட்டுகள் செங்குத்தாக இறங்கி அந்த அருவியை போய் நம்ம கண்டுக்கலாம். இந்த அருவியில் என்ன ஸ்பெஷல்னா, இது வந்து கொல்லிமலையில் இருக்கிற அனைத்து வகையான மூலிகையில் வர தண்ணின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து குளித்தோன்னா நம்ம உடம்புல இருக்கிற எந்த ஒரு கெட்ட சக்தியும் நீங்கிடும் அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கொல்லிமலை மிகப்பெரிய அருவி. கிட்டத்தட்ட 900 உயரத்திலிருந்து ஊற்றுதுன்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொஞ்சமாக கொல்லிமலை பற்றி தான் சொல்லணும். இன்னும் அடுத்த ஒரு வீடியோவில் நிறைய தகவலோடு உங்களோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட வந்து விடைபெறுவது தினேஷ்.